ஹாய் கலெக்ஷன் விவாஸ், என்னென்னா பைக்கில் உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பைக்கும் எனக்கும் வந்து நிறையவே கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்க்குற உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்குன்னு டெஃபினட்டாக ஒரு கனெக்ஷன் வரும்னு நான் நம்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பைக் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு பைக் வாங்கணுன்றதே ஆசை இருக்கும். அப்படி இந்த பைக் வாங்கினாலும் அந்த பைக்கை நமக்கு ஏற்ற மாதிரி வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த லைட்ஸு சில ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஓவர் பண்ணுற இடம் வந்து நிறையவே இருக்குது. பட் ஆனால் ஆட்டோ ஆடர்னில் வந்தீங்கன்னா வந்து டோட்டலாக அவுட் அண்ட் அவுட்டாக உங்கள் பைக்கே சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். அதான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர்? கோகுல். சூப்பர். என் நேம் திருமலை. ஓகே ப்ரோ. ஆட்டோ ஆர்டர்ல என்ன மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ, ஆட்டோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் பைக் சர்வீஸு, அப்புறம் ஈவன் காரும் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் மெயின் வந்து நம்மளோடது கஸ்டமைசேஷன் தான். பைக் வந்து உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சூப்பர் பைக் வாங்கணுன்ட்டு இருப்பாங்க. அதோட காஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருக்கும், ஹையர் சைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, லைக் இப்போ கஸ்டமைசேஷனாகவே ஜென்ரலாக மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னா ஒரு ஆடான்ஸ் ஆட் பண்ணுறது, லைட்ஸு அந்த மாதிரி இருக்கிறதே கஸ்டமைசேஷன் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ராப்பர் கஸ்டமைசேஷனாக அவங்க லுக்குக்கு அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது ஆக்சுவலாக வண்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டார் சிட்டி வண்டி தான். ஆமாம் ஆமாம், ஸ்டார் சிட்டி வண்டி வந்து இது ஒரு கஃபே ரேசராக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கஸ்டமரோட நீடு, அவங்களுக்கு என்ன மாதிரி சீட் லென்த்து, டேங்க்ஸ் என்ன ஷேப் வேணும், லைக் ஈவன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் பண்ணுறோம். பெர்ஃபார்மன்ஸ் வேணும் இல்லை இந்த வண்டியில் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக தான் இருக்கு வேணும்னா அதுக்கு வண்டி ஸ்பீடு பிக்கப்பு அதெல்லாம் ஈவன் வித் ஸ்ப்ராக்கெட்டிங்கில் கிளச் சைட்லேருந்து எல்லாமே பண்ணுற மாதிரியும் பண்ணுறோம். சொல்கிறது வந்து இப்போ நல்ல பிக்கப்பில் இருக்குது, இப்போ பல்சர் 220 அந்த மாதிரி ஹை ரேஞ்சுக்கு அந்த மாதிரி வண்டி. பட் ஆனால் டிவிஎஸ் ஒரு நார்மல் பைக்கே இந்த மாதிரி பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. ஈவன் இந்த வண்டியும் பர்ஃபார்மன்ஸும் பண்ண வைக்க முடியும். ஓகே. ஈவன் இல்லை வேணாம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேண்டியது இல்லை, எனக்கு வந்து ஒரு லுக்கு வந்து நான் இந்த மாதிரி இருக்குது, நம்மகிட்டே நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு லுக் இருக்குது இந்த லுக்கில் வேணும் அப்படின்னம்னா அதே மாதிரி கொண்டு வர முடியும். இப்போ மாடிஃபிகேஷனே வந்து நீங்கள் சாம்பிள் வந்து இத்தனை பேட்டர்ன் தான் பண்ண முடியும்னா இல்லை, அவங்க கொண்டு வந்தால் அவங்க கொண்டு வந்தாலும் பண்ணலாம். அவங்க மேபி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணலாம். நாங்கள் கொடுத்ததில் ஒரு சீட் பிடிச்சிருக்கல அவருக்கு, ஆனால் டேங்க் பிடிக்காம இருக்கலாம், இல்லை நாங்கள் கொடுத்ததில் டேங்க் பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு பேட்டர்ல கொண்டு வந்தார், டேங்க் பல்கியராக கேட்டார். ஸோ ஒரு வேற பேட்டர்ல டேங்க் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி வேணுங்கிறது. அதே மாதிரி பெயிண்டிங்கும் வந்து அவங்களுக்கு தேவையான பேட்டர்ல என்ன மாதிரி வேணுமோ கஸ்டம் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபுல் கன்வர்ஷன்ல பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் இருக்க அந்த என்ஜின் அண்ட் பேஸ் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும். ஓகே. மற்றபடி வர சீட் ஃப்ரேமு, சப் ஃப்ரேமு, ஸ்விங் ஆர்ம்ஸு, டயர்ஸு, ரிம்மு, கஸ்டம் மட்கார்ட்ஸு, ஹேண்டில் பாரு, இது எல்லாமே சீட்ஸ், ஹெட்லைட், டெயில் லைட்டு, சைட் ஷீல்டு எல்லாமே மாறிடும். லைக் நியூ வெஹிக்கிள் மாதிரி தான் வரும். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஓவராலையும் பண்ணிடுவோம், கண்டிஷன் சரியில்லைன்னா, இல்லை என்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருந்தால் அதே விட்டுடலாம். மற்றபடி இருக்கிற மாதிரி டயர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து லைக் புது பொருள் தான் போட்டிருப்போம். ஒரு கிளச் கேபிளாக இருக்கட்டும், கோன் செட்டு, பேரிங்ஸா அப்படிங்கும்போது அவங்க வெளியே வரும்போது ஒரு நியூ பைக் மாதிரி தான் இருக்கும். சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் வந்து எல்லாருக்குமே என்ன தாட் இருக்குன்னா ஒரு ஹை பட்ஜெட் வருமோ? இல்லை ப்ரோ, இது பட்ஜெட் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 to 50,000 பண்ண முடியும். ஓகே, பண்ணலாம். அந்த ஆமாம் அந்த ரேஞ்சிலே பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ ஸ்டார் சிட்டி இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 50,000 இருக்குது அப்படின்னம்னா இது ஃபுல் கன்வர்ஷன் சொல்கிறேன். இல்லை டயர் நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சைடு ஷீல்டு வேணாம், இல்லை மற்றபடி நான் மற்ற ஹேண்டில் பாரோ இதெல்லாம் நானே மாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோமோ இதுதான். இல்லை ஒரு ஃபுல் கன்வர்ஷனாக வேணும் ஒரு வரனா அவங்களுக்கு ஒரு 45,000 to 50,000 வந்து பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்கள் பேக் எண்ட்லேயே வந்து இத்தனை வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். இது என்ன வருது? இது வந்து ஒரு ஓல்டு 2004 மாடல், சாரி பல்சர் 150 வந்து ரெஸ்டோரேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கம்ப்ளீஷன் டோட்டலே அதை தான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே மாறிடும் ப்ரோ. லைக் பெயிண்டிங்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், செயின்ஸ் ப்ராக்கெட்டு,
கேபிள்ஸ் கோன்செட் பேரிங்ஸ் எல்லாமே அது மாதிரி இருக்கிற எல்லா விஷயமே மாத்திடுவோம். ஆமாம், இது இது வந்து ஒரு வெர்டிகல், இது வந்து ரெஸ்டோரேஷன். ஸோ இது வந்து கஸ்டமைசேஷன், இது வந்து ஒரு ஓல்டு புல்லட் வண்டி. ஸோ இதை வந்து ஓல்டு பாபர் மாதிரி பண்ணியிருக்கு, கஸ்டமரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ், அது தகுந்த மாதிரி மட் கார்ட்ஸ், ஹேண்டில் பார், ஸோ எல்லாமே அவங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஓகே, இல்லை ப்ரோ, இப்போ வெளியே இன்னொரு வண்டி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 லேட்டஸ்ட் வண்டி, அதில் வந்து கஸ்டம் மட் கார்ட்ஸ், கஸ்டம் சீட்ஸ் அது மட்டும் பண்ணியிருக்கோம், ஹேண்டில் பார் மாற்றிருப்போம், லைக் ஒரு ஸ்கிராம்பிளர் மாதிரி. ஸோ அந்த அது வந்து போல்டானும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து அதுலேயே சீட்ஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கேட்டாங்க, அதனால சீட் மட்டும் மாற்றி கொடுக்குறோம். ஸோ ஈவன் வந்து நீங்கள் வீட்லேயே மாட்டிக்கலாம், நம்ம கொடுக்குற கிட்டு வந்து புல்லட்டுக்கெல்லாம் வருதுன்னா அது நீங்களே வீட்டிலேயே மாட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அது போக எஃப்எஸ்எட்டு மற்ற வண்டி எல்லா வண்டிக்குமே வந்து போல்டான் கிட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அப்பாச்சி வண்டி. ஆமாம், அப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்பிளர் கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம், அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் எல்லாம் போட்டு. பல்கரா போறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சோ இப்ப ஸ்டாக் வண்டியில பாக்கும் போது வெயிட் கம்மியா இருக்கும், ஆனா வந்து இப்ப அலாய்ஸ் வந்து ரொம்ப பிராட் அலாய்ஸ் போயிருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம வெயிட் ஏத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ வெயிட் ஆவறதால பெர்ஃபார்மன்ஸ் வைஸா எந்த இதுமே வராது? இல்ல, டெஃபினட்டா இருக்கும், இம்பாக்ட் இருக்கும், தேர் வில் பீ an இம்பாக்ட். அதை வந்து நம்ம பிக்கப்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஹெட்ல வால்வ் டியூனிங்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம், இல்ல கார்பரேட்ல இல்ல ஸ்ப்ராக்கெட்டிங்ல கிளட்ச்ல ஆல்டர் பண்ணி நம்ம அந்த மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு பைக் ரெடி பண்ணனும். ஓகே, அப்படினா எனக்கு என்ன ஒரு பட்ஜெட் நீங்க போடுங்க? ஒரு ஸ்கிராம்பிளர்னு நீங்க போறீங்கனா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 70,000 அந்த மாதிரி வந்துடும். இதே அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் போறீங்கன்னா ஒரு 15,000 அடிஷனலாக வரும், 85,000 ஆகும். ஓகே, கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கு. இது என்ன பைக்கு, இது எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணியாச்சு, ஒரு சர்வீஸுக்கு வேண்டி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் வண்டி. ஸ்ப்ளெண்டர்? ஆமாம், ஸ்ப்ளெண்டர். ஸ்ப்ளெண்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பிராட் கஃபே ரேசர் பண்ணியிருக்கோம். ஓ, இது பேர் என்ன? பிராட் கஃபே ரேசர். கஃபே ரேசர். அப்புறம் டேங்காக இருக்கட்டும், சைடு ஷீல்ஸு, ஃப்ரேம் சப் ஃப்ரேம் ஒர்க்கு, ரிம்ஸு, டயர்ஸு, ஃப்ரண்ட்டு மட்கார்டு, ரியர் மட்கார்டு, ஃப்ரண்ட் டயர், ரியர் டயரு, ஹெட்லைட், டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், ஹேண்டில் பார்ஸு, எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் மாறிடும், எஸ்எஸ் பென் பைப் வரும், பாட்டில் வரும், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து மாற்றிடுவோம். சேம் எல்லாமே கான்செப்ட் அதே தான் ப்ரோ, நம்ம அவங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான சீட் லென்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி ட்ராவல் பண்ணுற மாதிரி வேணுங்கிறனால சீட் வந்து லென்த் பண்ணியிருப்போம். இதே நீங்கள் ஸ்டார் சிட்டி, இன்னொரு ஒய்பியா இருக்குது, அது காமிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் சீட் வெரி வேறு லென்த்தில் இருக்கும். ஸோ இவங்க ஃபேமிலியோட போகணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி, ஸோ நம்ம கஸ்டமர் என்ன நீட் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேபி இப்போ நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க, R15 இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டோட ஹைட்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எம்டியில் வந்து சீட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு வருவாங்க. ஈவன் எலக்ட்ரிக் பைக்ஸுக்கு கூட நம்ம பண்ணியிருக்கோம், ரிவோல்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாங்க, ஸோ அந்த வண்டிக்கு சீட்டை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சில வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரெஸ்டர் இல்லாமல் இருக்கும், ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, உட்கார வைக்க முடியல, எல்லாம் பிடிக்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது அது ஃப்ரேம் அண்டு சப் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஆமாம். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் சொன்னீங்க. ஓகே ஓகே, நீங்கள் வந்து சர்வீஸ் ஒர்க் பண்ணிட்டு, சர்வீஸ் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடும் பண்ணிட்டு. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் வந்து எப்படி பண்ணி தருவீங்க? டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்கு, வண்டியோட டியூனிங் பண்ணிட்டு என்ஜின்லேயும் சரி, ECM-லையும் சரி, இல்லை ஸ்ப்ராக்கெட்டிங்கில் பண்ணலாம், கிளச் சைடில் பண்ணலாம், ஈவன் வந்து கார்பரேட்டர்லையும் ஆல்டர் பண்ணி பண்ணலாம், அந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம், இல்லை என்ஜின்லேயும் பண்ணலாம், அவங்களோட நீடை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன இல்லை, இப்போ வந்து நான் வந்து தேவைக்கேற்ற மாதிரி, லைக் ஆப்வியஸ்லி பட்ஜெட்டும், ஸோ அவங்க பட்ஜெட்டில் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு டிராஃபிக் ரைடர் தான் எனக்கு வேணும்னா ஸ்ப்ராக்கெட்டிங்லேயே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தரோம், ஈவன் ஸ்ப்ராக்கெட்டிங்லேயே பண்ணி தரலாம். பிரதர், நீங்கள் இப்போ சொல்ல சொல்லி ஓகே பைக்கு ஒரு மாடல் சொன்னீங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி எத்தனை பைக்ஸ்க்கு இந்த மாதிரி? இல்லை ப்ரோ, நிறைய இருக்குது, ஸ்கிராம்பிளர் இருக்குது, பிராட் இருக்குது, கஃபே ரேசர் இருக்குது, சாப்பர் இருக்குது, பாபர் இருக்குது, ட்ராக்கர், இது மாதிரி நிறைய இது இருக்குது. ஓகே, இது நீங்கள் சொல்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு பைக் இது நீங்கள் இப்போ நீங்கள் இல்லை இல்லை சூப்பர் பைக்ஸில் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகே, சூப்பர் பைக்ஸ் போகிறீங்கன்னு வச்சிங்களா, அதில் இருக்கிறதே வந்து இந்த மாதிரி மாடல்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்மள வந்து அந்த மாதிரி வந்து இந்தியன் மார்க்கெட்ஸில் போட்டு வரல, இப்போ சில வண்டிகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இல்லை முன்னாடி வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி வண்டி கன்வெர்ட் பண்ணணும் போது நம்ம பண்ணி தரோம். நெக்ஸ்ட் மாடல் என்ன கடை வருது? ஒய்பிஆர் பார்க்கலாம் ப்ரோ. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒய்பிஆர்.
ஒய்பிஆர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஃபே ரெசராக வந்து கன்வர்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், டேங்க்கும் கஸ்டமைஸ் டேங்க்கு, ஃப்ரேம் சப் ஃப்ரேம் ஒர்க்கு, கஸ்டம் மட்கார்ட்ஸு, ஹெட்லைட் டெயில் லைட்டு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரு, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், அது மாதிரி இருக்கிறது எல்லாமே மாற்றிருக்கோம். ஈவன் டயர்ஸு, பென் பைப்பு, எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பசங்க எல்லாருக்குமே இப்படி பண்ண தான் பிடிக்கும். ஓகே, ஆனால் சில பர்சன்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்னா வந்து இந்த கட்டுவர்க்லாம் புரியுது, ஓஎம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுற மாதிரி. இல்லை இப்போ ஓஎம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புல்லட்ஸுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, போல்ட் ஆன் கிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் ஸ்கிராம்பிளர் கன்வர்ஷனுக்காக இருக்கட்டும், பாபருக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கிட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஈவன் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங்கில் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபார் எஃப்எஸ்எட், பல்சர், ஹார்னட், யூனிகான், இந்த மாதிரி எந்த வண்டிக்காக இருந்தாலும் வந்து போல்ட் ஆன் கிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே ஒரு 1-2 hours வந்து நோ வெல்ட் நோ கட்டில் வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறது வந்து நான் ஒரு பல்சர் பைக் வச்சுருக்கேன். எஸ், அந்த பைக் மேலே பைக்ல வந்து செட் பண்ணிக்க முடியும். ஈவன் டேங்கா இருக்கட்டும், கஸ்டம் சீட்ஸ், சைடு ஷீல்டு, ரியர் டெயில், ஹெட்லைட், அதுக்கு வேணா மாஸ்க் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வேணும் உங்களுக்கு வேணா ஃபோர்க் ரைசர்லேருந்து எல்லாமே இருக்கிறது. கிட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரிஜினல் பாடி மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி. ஆமாம், ஒரிஜினல் வந்து இருக்கிற சைடு ஷீல்டெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஓஎம் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் கிட்டையே இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டிலே பண்ணுறதுக்கு வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஒன்று நீங்கள் திரும்ப சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது திரும்ப நீங்கள் ஓஎம்ஏ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆட்டோ ஆர்டர் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் நியூ பைக்ஸ் தான் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை, நீங்கள் ஓல்ட் பைக்ஸ் கொடுத்தா கூட அவங்க டெஃபினட்டாக வந்து ஏதோ இந்த மாதிரியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் அதே நேரத்தில் வந்து தி பெஸ்ட் சர்வீஸாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, மாடிஃபிகேஷன் பண்ணுற இடத்துல மாடிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ணுறாங்க, இவங்க சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கேஸ், இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். திரும்ப லைக், சைனிங் ஆஃப்.